கொரோனா பாதிப்பு நீடிக்கும் போதே அவசர அவசரமாக மதுக்கடைகளை திறப்பது பழனிசாமி அரசின் தவறான சிந்தனை. முழு மதுவிலக்கை செயல்படுத்த இயற்கை வழங்கிய வாய்ப்பை ஆட்சியாளர்கள் தவற விடுவது வரலாற்று பிழையாகிவிடும். ஊரடங்கினால் 40 நாட்களுக்கும் மேலாக மூடப்பட்டுள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டிய நேரத்தில் கொரோனா பாதிப்பு நீடிப்பதை பற்றி கவலைப்படாமல் ஊரடங்கு முடிவதற்குள்ளாகவே மதுக்கடைகளை திறக்க பழனிசாமி அரசு உத்தரவிட்டிருப்பது கடும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மது அரக்கனால் ஏற்படும் பாதிப்பை உணர்ந்துதான் 2016 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை சென்னையில் தொடங்கிய முதல் நாளே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைத்தால் முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்த மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவோம் என்ற வாக்குறுதியை மக்களுக்கு அளித்தார். அதை நிறைவேற்றும் வகையில் அந்த தேர்தலில் மக்களின் பேராதரவுடன் வெற்றி பெற்று 2016 மே 23 முதல்வராக பொறுப்பேற்ற முதல் நாளே 500 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்ட அம்மா அவர்கள் அந்த கடைகள் திறந்திருக்கும் நேரத்தையும் குறைத்து உத்தரவிட்டார். அம்மா அவர்களது மறைவுக்கு பிறகான அரசு பொறுப்பேற்ற போதும் 500 மதுக்கடைகள் மூடப்பட்டன. அதன் பின்னர் வழிமாறி போய் அம்மா அவர்களின் ஆட்சியை தொடர்வதாக சொல்லி தமிழ்நாட்டு மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றி வரும் பழனிசாமி அரசு தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் மதுக்கடைகளை மூடுவதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அதனை செயல்படுத்தவில்லை. மாறாக அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு சென்றதுடன் குதிரையை கீழே தள்ளி குழியும் பறித்தது போல உச்சநீதிமன்றத்தின் உத்தரவையே ஒன்றுமில்லாததாக ஆக்குவதற்கு சட்டத்தையும் திருத்தி தேசிய நெடுஞ்சாலைகளை ஊரக சாலைகளாக மாற்றி மதுக்கடைகளை திறந்தார்கள். அம்மாவின் லட்சியமான பூரண மதுவிலக்கு என்ற கொள்கையை அமல்படுத்தும் வகையில் பழனிசாமி அரசு தொடர்ந்து செயல்பட்டிருந்தால் இந்நேரம் மதுக்கடைகளே இல்லாத நிலைக்கு தமிழகம் வந்திருக்கும். ஆனால் மற்ற எல்லாவற்றையும் போலவே இதிலும் அம்மாவின் கொள்கையை இவர்கள் காற்றில் பறக்கவிட்டார்கள். அம்மாவின் கொள்கைகளை அமல்படுத்தும் எண்ணமும் இல்லை, நல்ல சுய சிந்தனையும் பழனிசாமி அரசுக்கு இல்லை. இந்த துரதிருஷ்டவசமான சூழலில் தமிழகம் தவித்த போதுதான் கொரோனா பேரிடர் ஏற்பட்டு 40 நாட்களுக்கு மேலாக மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் மதுவின் கோரப்பிடியில் சிக்கித் தவித்த பெரும்பாலானோர் மது பழக்கத்தையே கிட்டத்தட்ட மறந்திருக்கும் நேரத்தில் இந்த சூழலை பயன்படுத்தி மதுக்கடைகளை நிரந்தரமாக மூடியிருந்தால் எதிர்கால சந்ததிகளை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் இயற்கை வழங்கிய வாய்ப்பை தவறவிட்டுவிட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதிர்ச்சியடையும் வகையில் தாய்மார்களின் தலையில் கல்லை போடுவது போல ஊரடங்கு காலம் முடிவதற்குள்ளாகவே மே 7 முதல் மதுக்கடைகள் மீண்டும் திறக்கப்படும் என்று பழனிசாமி அரசு அறிவித்திருக்கிறது. மதுக்கடைகளின் மூலமாக தமிழகத்து ஏழை எளிய மக்களிடமிருந்து அவர்கள் உழைத்த பணத்தை உறிஞ்சுவதால் தினசரி 90 கோடி ரூபாய் வீதம், ஆண்டுக்கு குறைந்தது 30,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் வருகிறது. கடன் சுமையில் சிக்கி தவிக்கும் பழனிசாமி அரசு இந்த வருமானத்திற்காக எதிர்கால சந்ததிகளை அழிக்கும் வகையில் மது அரக்கனை மீண்டும் உழவுவிட துடிப்பது மிக மோசமான வரலாற்று பிழையாகிவிடும். அரசுக்கு வருமானம் வேண்டுமென்றால் மாற்று வழிகளை ஆராய்ந்து ஊழலுக்கும் முறைகேடுகளுக்கும் இடமில்லாத வகையில் புதிய திட்டங்களை தீட்டி வருவாயை ஈட்ட வேண்டுமே தவிர அதற்கு பதிலாக கண்களை விற்று சித்திரம் வாங்குவதைப் போல இப்படி மக்களை அழித்து ஒரு வருமானம் தேவையில்லையே. ஆனால் மக்களை பற்றி என்றைக்குமே கவலைப்படாத பழனிசாமி அரசுக்கு அப்படி புதிய சிந்தனைகள் வர வாய்ப்பே இல்லை என்பதைத்தான் மதுக்கடைகளை திறப்பதற்கான அவர்களின் உத்தரவு காட்டுகிறது. மேலும் கொரோனா நோயின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகி தினசரி 100 பேர் அந்நோய் தொற்றுக்கு ஆளாகி வருவதை பற்றி சிறிதும் கவலைப்படாத பழனிசாமி அரசு மக்கள் கூட்டமாக கூடக்கூடாது என்று தாங்கள் போட்ட உத்தரவை தாங்களே மீறும் வகையில் ஊரடங்கு இன்னும் அமலில் இருக்கும் போதே அவசரம் அவசரமாக மதுக்கடைகளை திறக்க உத்தரவிட்டிருப்பது தவறான சிந்தனை, மக்களின் உயிரோடு விளையாடும் பொறுப்பற்ற செயல். தான் தோன்றித்தனமாக இப்படிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிப்பதை விட்டுவிட்டு இயற்கை தந்திருக்கும் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி மதுக்கடைகளை நிரந்தரமாக மூடும் உத்தரவை பழனிசாமி அரசு உடனடியாக பிறப்பித்து மது இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் அதன் மூலம் ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைக்கவும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.